வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கமல் ஃப்ரம் லொக்கேஷன் ஸ்பாட். இன்றைக்கி எந்த லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் தான் போகிறோம். ஸோ பெங்களூர் டு சிக்மங்களூர் இப்போ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ட்ரைவ் ஃபுல்லாகவே நைட் ட்ரைவ் தான். ஸோ நைட்டில் என்னென்ன ஃபன் நடந்துச்சு பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். போய் பத்திர வேண்டியதான் போட்டு மேல போட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ராஜ் குளிர் எப்படி இருக்கு? குளிர் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி செரி இருக்குல்ல, அதுக்கு இப்போ எவ்வளோ ஃபீல் ஆகும் எனக்கு தெரியுது. வேற லெவல் குளிர் பாருங்க. சாக்ஸ் கூட போடாம வந்துட்டேன். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? கால் அப்படியே இறங்கி நான் படித்து படித்து சொன்னேன், ஷூ போட்டு வாடா ஷூ போட்டு வாடாங்க. ஆனால் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, தேர்ட்டி நீங்கள் பைக் ரைடு வரீங்கன்னா தயவுசெய்து பிள்ளைங்க வராதிங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், ஆக்டிவாக வச்சு எடுத்துட்டு வாங்க. ஷூ வலிக்கும். ஆமாம், ஷூ இல்லை ஷூவோடு சேர்த்து ஷூ ஷூ வலிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம். அண்ணா ஜிஞ்சர் டீ பண்ணா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செஸ் எப்படி ஏ சூப்பராக ரெண்டு டீ கொடுறா, சூப்பராக இருக்கிறா ஜிஞ்சர் டீ. அவன் குத்தா மொத்தமாக குச்சி தீக்கு போட்டு நல்லா இருக்குடா. பா குளு இருக்கு, அருமையாக இருக்கு. ஹிந்தி ஹிந்தியில் எப்படி நான் கேட்பேன், இப்போ டீ வேணும் அப்புறம் பன் வேணும் அப்படின்னு கேட்குற கடைக்காரர்கிட்ட என்ன கேட்பேன்? அரே யார் எக் டீத் ஏதோ பன் ஏதோ அப்புறம் யார் ஓ எக்ஸாம் மஸ்டேட் ஏதோ எக்ஸாம் மஸ்டேட் ஹலோ அச்சா இது ஓகேடா. அது அவங்களுக்கு தெரிஞ்சா ஜம்மாலே அதான் இப்போ அது இல்லை. சாமி இப்போ வந்து ஒரு டீ கடைக்கு போகிறாரு. அவர் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டீ கேட்குறாரு. எப்படின்னா ஓ மதலப் ஓ கியா ஓ ஓ ஏன்னா ஓ பிளாக் மில்கேனா ஓ டாலக ஓ டீ 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 தேரும் தண்டா டீ தண்டா டீ தேரும் தண்டா டீ ஓ புச்சு நையே ஓ பாட் கியா பாட் கே இப்பவே கண்ணை கட்டுது. பாபா பதன்கிரி பிக் பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி கரெக்டாக ஒரு மணி கரெக்டாக ஒரு மணி நம்ம வந்து இப்போ நம்ம பாபா கோயிலுக்கு போகிறோம். ஏதோ ஒன்று பாபான்னு வருது, அப்போ தான் தேவை. பாபா பதன்கிரி அந்த பிக் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் தான் இருக்குது. சூடான டீ. ஸோ அதே போயிட்டு இருக்கோம். செம்ம குளிருங்க, வேற லெவல் குளிர். நல்ல கிளைமேட். குளிர் தெரியல, ஏன்னா அவன் ஜாக்கெட் போட்டுட்டுருக்கான். ரைடர்ஸ்க்கெலாம் வந்து குளிர் தெரியாது. ஜெர்கின் போட்டுனால பசங்க ரெயின் ஜெர்கின் போட்டுனது வேணுங்க. சரி, இந்த பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஜெர்கின் போட்டுருந்தேன். இவன் பாருங்க, இவனை பாருங்க, டீ குச்சின்னு இருக்கானே, சேனல் வச்சுருக்கானே. கொஞ்சமாச்சு இந்த சேனலில் வந்து மாதம் மாதம் 10,000 சம்பாதிக்கிறான். நீ பாத்த ஒரு ஒரு காபி போறீங்க. அப்படியே நல்ல ஸ்டெப் பண்ணோம். பழைய காலத்து ஆக்டர் மாதிரி அண்ணா be happy to be alone
எங்கண்ணா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து ஒரு இங்கேருந்து இன்னும் சிக்மங்களூர் வந்து 40-60 kilometers நினைக்கிறேன். இப்போ என் தலையன் வேறு பார்த்துட்டுக்கிறான். என்னோடய பிள்ளையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அவனை என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக. அவன் எப்படி படுத்துருக்கான்னு மட்டும் காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. இங்கே பாருங்க, வண்டியிலேயே படுத்துட்டாரு, தூங்குறார். எப்படி தூங்குறாரு? சா, குட் மார்னிங். சிவரிங்க சம்மா குளிரா சான்சல். சரி கைஸ், அப்படியே முன்னாடி போயிட்டு சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டு பார்ப்போம். பாய் போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். ஸோ 3:30 இருக்கும்போது கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபாக், அப்புறம் வந்து சுற்றி பண்ணி தான் இருந்துச்சு. அப்படி அதை கண்டினியூ பண்ணிட்டு லென்ஸெல்லாம் தொடச்சு தொடச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் ஃபாக் இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளையாக தான் இருந்துச்சு ரோடு ஃபுல்லாகவே. எதிரில் வரவங்க வேறு ஃபுல்லாக ஹைபீம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். சில ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் வீடியோன்னு பார்த்துருந்தோம், கரெக்டாக ஒரு 6:00 இருக்கும். 6:00 கழிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செம்ம வியூ கிடச்சிது. ஸோ இந்த வியூ பாருங்கள், இதுதான் அந்த வியூ. பக்கத்தில் நிலாவும் தெரிஞ்சுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி பண்ணி தான் நாங்கள் மட்டும் அப்படியே வேறு லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் செம்ம குளிர், அப்புறம் வந்து செம்ம ஃபாகாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தனால எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கமாக இருந்துச்சு. ஸோ வந்து எங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த குளிரில் எப்போ தான் நம்மளுக்கு அந்த வெயில் சன்ரைஸ் வரும்னு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான், யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். நம்ம போகிற ட்ரிப்கெலாம் அப்டேட்ஸ் இதில் தான் தருவேன். ஸோ கைஸ், நைட்டு ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு. செம்ம டயர்டாக இருந்தனால ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னு பார்க்கணுன்னா, ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கைஸ். ஸோ செக் இட் அவுட். எப்படின்னா மடிச்சு நாங்களா இல்லை வடிவில் ஒரு படத்தில்